ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு மார்ச் 26, மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து இங்கே காவேரி கிட்ட ஃப்ளாஷ்பேக் சொல்லிட்டு இருக்காருல. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு முத்தம் கேட்டால் தரவே மாட்டா, ஆனால் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு தருவா, அப்படியே வருதா புயல் வந்து அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கணும்னே முத்தம் அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து விஜய் என்ன சொல்றாருன்னா, அவளை எங்கேயாவது இறக்கி விட்டோன்னா அவாடுக்கு போய்கிட்டே இருப்பா, திரும்பிலாம் பார்க்கவே மாட்டா அப்படின்னு. இப்போ காவேரி யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே வெண்ணிலாவை இறக்கி விடுறாரு. அப்போ வெண்ணிலா வந்து அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்தோடனே இங்கே விஜய் வந்து அப்படியே சோகமாக உட்காந்துருக்கிறாரு. அப்போ வெண்ணிலா அங்கே நின்று திரும்பி பார்த்துட்டு ஓடி வந்து கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. விஜய் ஏ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்புறமா காவேரி கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த வீட்டில் தான் நாங்கள் வந்து நிறைய நாள் இங்கே தான் வந்து இருந்திருக்கோம், நான் அவளை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிடுவேன். வீட்டிலலாம் ஒரு நாள் காலேஜ்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது நைட் ஆயிடுச்சு, வீட்டில் தேடுவாங்கன்னு சொல்லி ரொம்ப பயந்தா. அப்புறமா என் கூட இருக்க மாட்டியான்னு கேட்டவுடனே உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்லி என் கூடவே இருந்தா, இங்கே தான் உட்காந்து நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா இது பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்புறமா விஜய் வந்து பைக்கில் போகும்போது என் காதில் முத்தம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா ஸ்டோரியுமே சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அப்போ இங்கே இருக்கும்போது அவள் வந்து நிறைய நான் பேசும்போது நான் பேசுகிறத கவனமாக கேட்டுகிட்டே இருப்பா, ஆனால் நான் வந்து திருப்பி பேசும்போது அவள் கண்ணையும் அவள் ஜிமிக்கையும் தான் பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னோடனே அடுத்த நாள் வீட்டில் போய் செம்மையாக அடி வாங்கிட்டு வந்தானோடனே இதுக்கு மேலே இதை விட வேணாம் சொல்லிட்டு வீட்டில் பேசிடலாம் சொல்லி முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி காவேரி கிட்டே சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, கங்கா குமரனை காணும் சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே உட்காந்துருக்காங்க. வீட்டில் எல்லாருமே முழிச்சிருக்காங்க குமரனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா குமரன் வந்தோடனே இப்போ சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா, பேசாமல் எங்களால் தானே உங்களுக்கு பிரச்சனையே, நாங்கள் வந்து நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தானே நான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஊருக்கே போயிடுவேன் அப்படின்னா. அப்புறம் குமரன் எல்லாரையும் சமாதானப்படுத்துறாரு. கங்கா போய் அவங்க ரூமில் உட்காந்துக்கிறாங்க, குமரன் அங்கே வெளியில் உட்காந்துக்கிறாரு. இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து மறுபடியும் சொல்கிறாரு, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து அவங்க வீட்டில் பேசிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், அன்னைக்கு நைட்டும் இங்கே தான் வந்தோம், இங்கே வந்து எங்கள் குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் எல்லாமே பார்த்து பேசணும் அப்படின்னோடனே. இப்போ காவேரி என்ன கேட்குறாங்க, அப்போ உங்களோட லவ் ஸ்பாட்டே இதுதான் அப்படின்னோடனே விஜய் வந்து சிரிக்கிறாரு. இப்போ ரெண்டு பேருமா வீட்டு வாசலுக்கு வந்துடுறாங்க. அங்கே உட்காந்து மறுபடியும் கதை சொல்கிறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், 2.5 வருஷம் அவன் இல்லாமல் நான் இருந்ததே இல்லை, என்னை சுற்றி பாட்டி தாத்தா சித்தி எல்லாரும் இருந்தாலும் அம்மா இல்லாத ஏக்கம் எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு, ஆனால் வெண்ணிலாவை பார்த்தப்பற எனக்கு அந்த ஏக்கம்லாம் சுத்தமாகவே இல்லை, ஆனால் அவள் எங்கே ஏக்கப்பட்டாலும் தெரியல, என்னை விட்டுட்டு போயிட்டா, 2 வருஷம் அவள் இல்லாமல் ஒரு நாள் கூட நான் இது பண்ணினதே இல்லை, ஆனால் மொத்தமாக என் சந்தோஷம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே அழுறாரு. அவர் அழுறத பார்த்துட்டு காவேரியுமே அழுறாங்க. உடனே விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே நான் போய் அவளை தேடாத இடமே இல்லை, நாங்கள் போகிற இடம் எல்லாத்துலேயுமே போய் தேடினேன், வைத்திய மாதிரி ரோடு ஃபுல்லாக தேடினேன், ஆனால் அவனை எங்கேயுமே காணவே இல்லை, என்கிட்ட சொன்னால் நான் விட மாட்டேன்னு என்கிட்ட சொல்லாமலே போயிட்டேன் அப்படின்னோடனே. இப்போ காவேரி என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் வீட்டில் பேசி ஓகே சொல்லியிருக்காங்க, எல்லாமே இது பண்ணியிருக்காங்க, அப்புறையே அவங்கள விட்டுட்டு போனானோடனே விஜய் எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுறாரு. காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, விஜய் வந்து காவேரியோட கையை பிடிச்சிட்டு அழுறாரு. அப்புறமா அப்படியே காவேரியோட மடியில் படுத்துக்கிறாரு. அதோடு அந்த எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.